ஆன்மீக களஞ்சியம் நண்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் முருகப்பெருமானுக்குரிய வைகாசி விசாகம் அன்னைக்கு நம்ம வீட்டில் எப்படி எளிமையாக வழிபடணும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இந்த வருஷம் வைகாசி விசாகம் நமக்கு 12ஆம் தேதி ஜூன் மாதம் 2022 வருதுங்க. பொதுவாகவே முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரம் இந்த விசாக நட்சத்திரங்க. அதுவும் இந்த வைகாசி விசாகம் அன்னைக்கு தான் முருகப்பெருமான் அவதரித்த தினமாக சொல்லப்படுகின்றது. அதனால் இந்த தினத்தில் நாம் முருகப்பெருமானை எப்படி வழிபடணும் அப்படின்றத பற்றி இப்போ நம்ம பார்க்கலாங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க முருகப்பெருமான் படத்தை நல்லா சுத்தமாக தொடச்சி வச்சுருங்க. அவருக்கு மஞ்சள் குங்குமனால் பொட்டு வைங்க. பிறகு அவருக்குரிய மலர்கள் அப்படின்னு சொல்லப்படுற செவ்வரளி, நந்தியாவட்டை இதெல்லாம் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா நீங்கள் முருகப்பெருமானுக்கு சாத்தி வழிபடலாம். அப்படி எங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கல அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு எந்த மலர் கிடைக்குதோ அந்த மலரால் முருகப்பெருமான் படத்துக்கு மலர் சாத்தி அர்ச்சனைக்கு நீங்கள் அந்த மலரே யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த வருஷம் நமக்கு வைகாசி விசாகம் ஜூன் மாதம் 12ஆம் தேதி அன்றைக்கி வருதுங்க. இந்த வருஷம் வைகாசி விசாகத்தை மெருகேற்றும் வண்ணமாக நமக்கு ஞாயிற்றுக்கிழமையில் வருது, அதே மாதிரி பிரதோஷமும் சேர்ந்து வருதுங்க. பிரதோஷ நேரத்தில் நம்ம சிவபெருமானை வழிபடுறதுனால நமக்கு எந்த வித தோஷமாக இருந்தாலும் அது நீங்கும். அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நம்ம சூரிய பகவானை வழிபடுறதுனால அரசாங்க வேலை நமக்கு கிடைக்கும். வாழ்க்கையில் இருக்க துன்பங்கள் அனைத்தும் நீங்கும். ரொம்ப நாள் நீண்ட நாளாக இருக்கக்கூடிய நோய்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்குங்க. வைகாசி விசாகம் அன்னைக்கு நீங்கள் விரதம் இருந்து வழிபடணுன்னாலும் தாராளமாக வழிபடலாங்க. கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனை இருக்குது அப்படின்றவங்க இன்றைக்கி விரதம் இருந்து வழிபடலாம். பிறகு குடும்பத்தில் எந்த நேரமுமே சண்டை சச்சரவாக இருக்குது, அதே மாதிரி குடும்பத்தில் நிம்மதியே இல்லை அப்படின்னா கூட இந்த வைகாசி விசாகம் அன்றைக்கி நீங்கள் விரதம் இருந்து வழிபடலாம். அதே மாதிரி குழந்தை செல்வத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்களும் இந்த வைகாசி விசாகம் அன்றைக்கி முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபடலாங்க. பிறகு நீங்கள் வந்து ஒரு பால் பாக்கெட் வாங்கி நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்க கோயிலில் இருக்க முருகப்பெருமானுக்கு கொடுக்கலாங்க. அதே மாதிரி இன்றைக்கி நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்சால் அன்னதானம், நீர்மோர் தானம் அப்படிலாம் பண்ணலாம். அப்படி எதுவுமே பண்ண முடியலன்னா கவலையே படாதீங்க, ஒரு பிஸ்கெட் வாங்கி நாய்க்கு போடலாம். அப்படி இல்லைனா கொஞ்சோட தானியங்கள் எடுத்து பறவைக்கு வைக்கலாம். இந்த மாதிரி எளிமையாக நம்ம பண்ணிக்கலாங்க. இப்போது நீங்கள் வீட்டில் வந்து முருகப்பெருமான் வேல் வச்சுருந்தீங்கனாலோ இல்லை சிலை வச்சுருந்தீங்கனாலோ நீங்கள் அந்த சிலைக்கு அபிஷேகம் பண்ணி வழிபடலாம். அப்படி சிலை இல்லை வெறும் படமாக தான் இருக்குது அப்படின்னா நான் இப்போ முதல்ல சொல்லிக்கிட்டு இருந்தேன்ல, முருகப்பெருமான் படத்துக்கு உங்களால் முடிஞ்ச மலர்கள் எதுவாக இருந்தாலும் அதை வாங்கி போட்டுருங்க. பிறகு நெய்வேத்தியமாக நீங்கள் இன்றைக்கி என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை பொங்கல், திணை மாவு பாயாசம், திணை மாவில் வந்து தேன் கலந்து அதை வந்து உருண்டை பிடிச்சி முருகப்பெருமான் வைக்கலாம், மாம்பழம், அதே மாதிரி நாட்டு சர்க்கரை போட்ட பால் இனி கண்டிப்பாக நெய்வேத்தியம் பண்ணணுங்க. ஏன்னா வைகாசி விசாகம் அன்னைக்கு எல்லா முருகன் கோயில்லையும் பால் கூடம் மிக விமர்சையாக நடக்குங்க. நீங்கள் நம்ம வீட்டில் இருக்க முருகப்பெருமானுக்கு ஒரு டம்ளரில் பால் நாட்டு சர்க்கரை போட்டு நெய்வேத்தியம் பண்ணாலே போதுங்க. வெத்தலைப்பாக்கு பழம் இதில் உங்களால் எது முடியுதோ நீங்கள் அதை முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியம் பண்ணலாம். பிறகு கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், முருகப்பெருமானின் காயத்ரி மந்திரம், முருகப்பெருமானின் 108 போற்றிகள், இது மாதிரி உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை நீங்கள் பாராயணம் பண்ணி முருகப்பெருமானை வழிபடலாங்க. நீங்கள் இந்த வழிபாடை வந்து விரதம் இல்லாமல் நீங்கள் வழிபடுறீங்கன்னா வைகாசி விசாகம் பண்ணி நான் முருகப்பெருமானை வழிபடுறேன் அப்படின்னா நீங்கள் இந்த காலையில் நேரத்தில் நீங்கள் இந்த வழிபாடை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சாயங்காலமும் பண்ணலாம். காலையில்னா நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த வழிபாடை நீங்கள் மேற்கொள்ளலாங்க. அப்படி இல்லைன்னா சாயங்காலம் விளக்கு வைத்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த வழிபாடை மேற்கொள்ளலாம். அப்படி இல்லை நாங்கள் விரதமாக இருந்து வழிபடுறோம் அப்படின்னா காலையில் என்ன பண்ணுங்கள், காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு முருகப்பெருமான் படத்துக்கு மலர் சாத்திட்டு ஒரு விளக்கு ஒன்று ஏற்றி வச்சுக்கோங்க. நீங்கள் இன்றைக்கி நெய் விளக்கு ஒன்று ஏற்றுனீங்கன்னா அது விசேஷம். அப்படி நெய் விளக்கு இல்லைன்னா நீங்கள் நார்மல் விளக்கே எண்ணெய் வெறும் நல்லெண்ணெய் ஊற்றியே ஏற்றிக்கலாம். பிறகு முருகப்பெருமானுக்கு காலையிலேயே பாலில் நாட்டு சர்க்கரை போட்டு நெய்வேத்தியம் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் உபவாசமாக இருக்கணுங்க. உங்களால் உபவாசமாக இருக்க முடியலன்னா பால் சாப்பிட்டுக்கலாம், பழம் சாப்பிட்டுக்கலாம். உங்கள் உடல்நிலை ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த விரதத்தை மாற்றி அமைச்சுக்கலாங்க. பிறகு சாயங்காலம் 4:30 இந்த பிரதோஷ நேரத்தில் நீங்கள் உங்கள் வழிபாடை ஆரம்பிக்கலாங்க. பிரதோஷ நேரத்தில்
சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் நீங்கள் ஒன்றாவே வழிபடலாங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் உகந்த பாடல்கள் சிவபுராணம், கந்தசஷ்டி கவசம், அது மாதிரி பாடல்கள் பாராயணம் பண்ணி ரெண்டு பேருக்குமே ஒரே நைவேத்தியமாக நீங்கள் வச்சு உங்கள் விரதத்தை பூர்த்தி பண்ணிக்கலாங்க. முருகப்பெருமான் மிக எளிமையான தெய்வம். அந்த கந்த கடவுளை, நம் சொந்த கடவுளை நாம் எளிமையான முறையில், நமக்கு தெரிஞ்ச எளிமையான முறையில் நாம் வழிபட்டு அருள் பெறலாங்க. இது மாதிரி நல்ல நல்ல ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நமது ஆன்மீக களஞ்சியம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து ரீச் ஆகும். மீண்டும் அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.